ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. ಮಾದ ರಾಶಿ பலன்கள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாதம் 2021 இந்த மாதத்துடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் இந்த மாதத்தில் முதல் 16 நாட்கள் மிதுனத்திலும் அடுத்த 15 நாட்கள் கடகத்திலும் இருக்கப் போகிறார். ராகு ரிஷபத்திலும் புதன் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய மூன்று ராசிகளில் இந்த மாதம் பெயர்ச்சி அடைய போகிறார். இதனால் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். சுக்கிரன் செவ்வாய் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ சுக்கிரன் முதல் 16 21 நாட்கள் கண்டிப்பாக தன்னுடைய சிம்மராசியில் கடகராசியில் இருந்து பின்ன சிம்மராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மற்ற கிரக நிலைகள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகிறது. ஸோ இந்த மாதம் நடக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை 50-60% கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய பலன்கள் வந்து ராசிக்கு பார்க்கணுமா இல்லை லக்னத்துக்கு பார்க்கணுமாங்கிற கன்ஃபியூஷன் எடுத்துட்டோன்னா ராசிக்கு 60% லக்னத்துக்கு 40% கண்டிப்பாக பலிக்கும். ஸோ அதன் சஞ்சாரத்தின் ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இதனால் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா, இந்த டைம் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய 1-1.5 நிமிஷம் எரர் இருக்கும், சில பிழைகள் இருக்கும். அந்த பிழைகளை நான் ரெக்டிஃபை பண்ணுவேன். எக்ஸாக்டாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஜாதக பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கும். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்பிச்சு விட்ட டேட்லேருந்து 2-3 நாளுக்குள்ளே நானே உங்களை கூப்பிட்டு பேசுவேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட நிறைய செக்மெண்ட்டுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்ல போகிறோம். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜூலை 2021 எப்படி இருக்க போகிறதுங்கிறது பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு தொழில், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் வந்து லாஸ்ட் 1.5 மாதமாக நல்லா இருந்திருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே நடந்திருக்கும். பெரிய கன்ஃபியூஷன் இதெல்லாம் நீங்கியிருக்கும். இந்த ஒரு காலகட்டங்களில் கன்னி ராசி நண்பர்களுக்கு பிஸ்னஸில் செம்ம க்ரோத்து, கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கண்டிப்பாக மினிஸ்டர் லெவலில் பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ப்ரமோஷன் அடையக்கூடிய வாய்ப்புகள். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்க போகிறது இந்த ஒரு மாதம். முதல் 17 நாட்களோட அடுத்த 15 நாட்கள் சூப்பராக இருக்க போகும். உங்களை சார்ந்து உங்களுக்காகவே சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி அது அப்படியே அந்த இடமே உங்களுக்கு மாறிடும். ஃபோன் மூலியமாக வரக்கூடிய எல்லா செய்திகளுமே நற்செய்தியாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலியமாக சந்தோஷமாக இருப்பீங்கள். குழந்தைகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள், குழந்தைகளுக்கு பெரிய இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, திருமணங்கள் நடக்கும், நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அது பணமாக இருந்தாலும் சரி இல்லை இடமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் பேரில்
ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. கடவுளின் அனுகிரகத்தின் மூலியமாக நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான அம்சங்கள், அதன் மூலியமாக அருமையான திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. எடுத்த காரியங்கள் எல்லாமே சுபகாரியங்களாக முடியும். யாரையும் நம்பி பணத்தை மட்டும் கொடுக்க வேண்டாம். பணத்தை கொடுத்தீங்கன்னா தானமாக கொடுக்குற மாதிரி நினச்சிக்குங்க. அதே மாதிரி சில இடங்கள்லேருந்து பகவானின் அனுகிரகத்தின் மூலியமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளும், இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும், இரண்டாம் குழந்தை பிறப்புக்கான அம்சங்களும் கண்டிப்பாக உண்டு. சில விஷயங்கள் காணாமல் போயிருக்கும். அந்த காணாமல் போன விஷயம் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நிறையா பேருக்கு ஃபாரின் சம்பந்தப்பட்ட ட்ராவல் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினைத்த இடத்துல சீட்டு கிடைக்கும். நல்ல ஃபேமஸான காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியவங்க என்ன நீங்கள் அணுங்க. நான் பார்த்து எந்த கிரகத்தின் வீரியம் நல்லாயிருக்கோ, கமர்ஷியலாக சக்ஸஸ் கொடுக்குமோ, அந்த கிரகத்துடைய படிப்பு எடுத்து படித்தோன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது உண்டு, பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி மன கிளேசங்கள் கண்டிப்பாக நீங்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு நினைத்தது எல்லாமே நிறைவேறக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த ஒரு மாதம் உங்கள் ராசிக்கு நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சண்மங்களாணி பவந்தோணு குழுமந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.